ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம வந்து பார்க்க போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை. நம்ம இந்தியா சீரீஸில் 4வது வீடியோவான மும்பையை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்க்ளைமர் என்னென்னு பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து ஒரு பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ தான். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யாருங்கிறத நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாட்டில் உள்ள பெருநகரமான மும்பை. மும்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இரண்டாவது பெரிய நகரமாக இருக்குது. டெல்லிக்கு அடுத்து மும்பை தான் இரண்டாவது பெரிய நகரமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்துலேயுமோ ரெண்டாவது, உலகத்தில் வந்து 4வதோ 5வதோ மக்கள் தொகை கொண்ட பெருநகரமாக மும்பை கருதப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தில் அமர்ந்திருக்கு. இங்கே மீன்பிடி தொழில், பல வகையான தொழில்கள் நிறையா இருக்குது. அந்த தொழில்களை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோவே போடலாம். இங்கே உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா உழைச்சு சம்பாதிக்கிற மாதிரி மக்கள் தான். நிறையா அடித்தட்டிலிருந்து மேற்தட்டு வரைக்கும் உள்ள மக்கள்லாம் மும்பையில் நிறையவே இருக்காங்க. சரி, அடுத்து மும்பையோட சிறப்பம்சங்கள்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மும்பை வந்து நம்மளுடைய பங்குச்சந்தைன்னு சொல்கிறாங்கல்ல, ஸ்டாக் மார்க்கெட், அதோடைய மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது நம்ம மும்பையில் தான் இருக்குது. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது மும்பையில் தான் இருக்குது. ஸோ பங்கு வர்த்தகத்தில் மும்பை வந்து ஒரு பெரிய பங்களிப்பையே அளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அதனால தான் மும்பை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, மெட்ரோ சிட்டிஸ்லேயே நம்பர் 2ல இருக்குது. சரி, மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து மிக முக்கியமான உணவு, இந்த உணவை பற்றி சொல்லணும்னா போய்கிட்டே இருக்கலாம். அதுலேயும் முக்கியமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், பல வகையான உணவுகள் சாப்பிட்றாங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவுங்கிறது ஒன்று இருக்குது. அதை வந்து நான் சொல்கிறேன், அதை நான் வீடியோவில் கரெக்டாக காமிச்சிருக்கேன். அந்த காமிச்சிற இடத்துல வர்றப்ப கரெக்டாக சொல்கிறேன் நான், ஓகேவா? ட்ராவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து ஸ்டாக்கு எல்லாமே ஆட்டோ, அப்புறம் டாக்ஸி, பஸ்ஸு முக்கியமாக யூஸ் பண்ணுறது, மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க. சரிவாங்க, நான் உணவுன்னு முக்கியமான சொன்ன பற்றி அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வடா பாவ். வடா தான் மும்பையிலே வந்து மிக முக்கியமான உணவு. அதாவது அடித்தட்டு மக்கள், ஏழையிலேருந்து மிக பெரிய பணக்காரன் வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற உணவு தான் ரொம்ப. ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து மராட்டிய மொழி தான் முக்கியமாக பேசுகிற மொழி. ஏன்னா அது வந்து மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்குது. அதனால் வந்து மராட்டிய மொழி தான் இங்கே மக்கள் அதிகமாக பேசுகிறவங்க இருக்காங்க. மற்ற மொழி பேசுகிறவங்க இருக்காங்க, அது மராட்டிய மொழி பேசுகிறவங்களை கம்பேர் பண்ணல ரொம்ப சிறு சிறு அளவில் தான் இருக்காங்க. ஸோ இதேமாரி மும்பையோட பெருமையை நம்ம சொல்லணும்னா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா, இங்கே வந்து மீன்பிடி தொழில் வந்து மிக சிறப்பாக இருக்குது. இங்கே பெரிய பெரிய மீன் மார்க்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னும் வந்து நிறையா நம்ம மும்பையை பற்றி வீடியோ போடணும்னாலே தனித்தனியாக நிறைய பிரித்து பிரித்து போடலாம். அவ்வளோ கான்செப்ட் இருக்குது மும்பைக்குள்ளேயே. மும்பையில் கிட்டத்தட்ட 2.3 கோடி மக்கள் தொகை இருக்குதுன்னு 2011 கணக்கெடுப்பில் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அப்போ எடுத்ததை விட இப்போ வந்து கிட்டத்தட்ட 30-40% உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் மேலும் வந்து நம்ம இன்னும் மும்பையோட தகவல்களை பற்றி நம்ம வருங்க வீடியோக்குள்ளே நிறையா பார்ப்போம். ஸோ இன்னும் வந்து மும்பையோட தகவல்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோவில் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வீடியோ சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், நமக்கு ஸ்பான்சர் பண்ணுற நம்ம வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுற யாரும் பார்த்தீங்கன்னா ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் நம்ம வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இவங்க ஜென் ரிவ்யூஸுங்கிறவங்க வந்து அனைத்து விதமான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை பற்றி ரிவ்யூ போடுறாங்க. ஸோ உங்களுக்கு சந்தேகமான அனைத்து ரிவ்யூக்களையுமே நீங்கள் ஜென் ரிவ்யூஸில் போய் பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் விசிட் www.genreviews.online. ஓகே, தேங்க்யூ.